தமிழ் அரசியல் கைதிகள் உட்பட 93 கைதிகள் ஜனாதிபதியினுடைய பணிப்பின் பேரில் மன்னிப்பு வழங்கப்பட்டதாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மன்னிப்பு என்பதை விட அது விடுதலை என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். நான் அறிந்த வரையில் விடுதலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் பெரும்பாலானவர்கள் இன்னும 5-6 மாதங்களில் தங்களுடைய தண்டனைகள் முடிவருகின்ற காலம். அவர்கள் யார் நினைத்தாலும் அவர்களை மேலும் அதனை தடுத்து வைக்க முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் கேட்பது, ஏற்கனவே தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக வருடக்கணக்காக போராட்டங்களை முன்னெடுத்து அவர்களை விடுவிக்கப்பட்டு கேட்கப்பட்ட பின்னர் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளையும் பாரபட்சமின்றி இந்த அரசு விடுவிக்க வேண்டும். இதில் தமிழ் அரசியல் கைதிகள் என்கின்ற பேச்சு சிங்களவர்களும் முஸ்லீம்களும் கூட ஈழ விடுதலை போராட்டத்துக்கு உதவி செய்தது என்ற நோக்கில் பல்லாண்டு காலமாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் தமிழ் அரசியல் கைதிகளாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள். அந்த வகையில் பாரபட்சம் இல்லாமல் ஏனைய கைதிகளையும் விடுதலை செய்யப்பட வேண்டும். உண்மையில் இந்த விடுதலை கூட விடுதலை சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் புனர்வாழ்வுக்கு கொடுத்து விடுவிக்கப்படுகின்றார்கள் என்று பல வகையாக பேசப்பட்டாலும் கூட உண்மையில் இந்த அரசு இத்தனை தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ததையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏற்கனவே பலர் பல்லாண்டு காலமாக நான் பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரியான ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய பணிப்பாளராக இருந்த ஒரு தமிழர் பல காலமாக சிறையில் இருக்கின்றார். ஒரு குருக்கள் ஒருவர் பல ஆண்டுகளாக அவர் சிறையில் இருக்கின்றார். ஏற்கனவே ஒரு பொறியியலாளர் பல ஆண்டு காலமாக சிறையில் இருப்பார். பலரை நாங்கள் பட்டியல் படுத்தி கொண்டே போகலாம். எனவே இந்த வகையில் இந்த அரசு தொடர்ச்சியாக மிக விரைவாக தன்னுடைய பாரபட்சம் அல்லது அரசியல் நோக்கம் எல்லாவற்றையும் கடந்து இவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்களில் சாதாரண ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ஷ அவர்களினால் ஒரு பாராளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு வாதத்தை கொண்டு வந்து இவ்வளவு பேரை விடுவிக்க முடியும் என்றால் ஏன் ஜனாதிபதியாலும் பிரதமராலும் எங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் கைதிகளையும் விடுவிக்க முடியாமல் இருக்கின்றது என்ற கேள்வியையும் நாங்கள் இங்கே எழுப்ப வேண்டும். அதே நேரம் இந்த அரசியல் கைதிகள் என்பதற்கும் அடுத்த கட்டமாக என்று இரகசிய தடுப்பு முகாம்கள் தங்களிடம் இருந்ததென்று கடந்த காலங்களில் ஒப்புக்கொண்ட இதே ஆட்சியாளர்கள் சரணடைந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய கையில் உள்ளவர்கள் அதாவது இரகசிய தடுப்பு முகாம்களில் பெயர் வெளியிடப்படாமல் இருந்தவர்களையும் விடுவிப்பதற்கான ஒரு நல்ல சமிக்ஞையை காட்ட வேண்டும் என்றதையும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றோம். மரண தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துவிந்த சில்வா விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த இடத்தில் கடந்த காலங்களிலும் கூட தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக இருந்தால் இவ்வாறான இராணுவத்தினரையும் விடுவிக்கின்ற நிலைமையெல்லாம் தோற்றுவிக்கப்படும் என்றும் தமிழ் தரப்பினரால் பேசப்பட்டது. கடந்த காலங்களில் நல்லாட்சி என்று கொண்டு வந்த காலத்திலும் கூட ஒரு பெண்ணை கொலை செய்ததற்காக ஒருவர் ஜனாதிபதியினுடைய பணிப்பில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் இப்பொழுது ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு தேரர் உட்பட சுனில் ரத்நாயக்க உட்பட மரண தண்டனை கைதிகள் விடுவிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி எங்களுக்கு வருகின்ற சில லாபங்கள் வருகின்ற மாதிரி அவர்களை விடுவிக்கின்றார்கள். அது சட்டத்துக்கு முரணானது அல்லது ஒரு மனித உரிமைக்கு முரணானது என்று பலரால் பேசப்பட்டாலும் கூட எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய உறவுகள் இத்தனை வருட காலம் அந்த சிறைக்குள் இருந்து இப்பொழுது வெளியில் வந்தது. யார் குற்றினாலும் அரிசி ஆகட்டுக்கும் என்ற பக்கம் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் அரசியல் கைதிகளாக இருக்கின்றவர்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு இன்னல் பட்டு அவலப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ
அவர்கள் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் தங்களுடைய வாழ்விடங்களுக்கு வருவதும் தங்களுடைய உறவுகளுடன் இனியாவது தங்களுடைய வாழ்நாளை கழிப்பதற்கு இந்த விடுதலை பெரிய நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது புதிய விடயம் அல்ல. கடந்த ஆட்சியாளர்களுடைய காலத்திலும் இவ்வாறான மரண தண்டனை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயற்பாடாக இருந்தாலும் கூட நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வலிமையாக வலியுறுத்துகின்றோம். மாகாண சபை தேர்தல்கள் வந்து இழுபறை நிலையில் காணப்படுகின்ற நிலைமையில் வடக்கிலே உள்ள பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகள் வந்து மத்திய அரசின் கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கின்றன. அது மாகாணத்துக்குரிய அதிகாரங்கள் புடுங்கப்படுகின்ற நிலைமையை காணப்படும். இது தொடர்பாக நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்த நிலையில் உங்களது நிலைப்பாடு முதலில் மாகாண சபை 2018 அக்டோபர் மாதம் கலைக்கப்பட்ட வடக்கு மாகாண சபை இன்று வரை தேர்தல் வைக்கப்படாமல் இழுத்தடிக்கின்றது கூட ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு சர்வாதிகார போக்காகத்தான் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொண்டு, ஏற்கனவே நாங்கள் இந்த 13வது திருத்த சட்டம் என்பது எங்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வாக அமையாது, அதனை விட ஒரு சாதாரண ஒரு அலுவலக பணியாளரை கூட நியமிக்க முடியாத ஒரு அதிகாரத்துடன் தான் இந்த மாகாண சபை எங்களுக்கு இருக்கின்றது என்று பேசிக்கொண்டிருக்கின்ற பக்கத்தில் மாகாணத்துக்கு இருக்கின்ற ஒரு சொற்ப அதிகாரங்களை கூட மத்தி பறிக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். ஏற்கனவே ஒரு சர்வதேச உடன்படிக்கையின் பிரகாரம் வந்த 13வது திருத்த சட்டத்தை நீதிமன்றத்தை நாடி வடக்கு கிழக்கு பிரிப்பை செய்திருந்தார்கள். அதே போல காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் எல்லாமே பறிக்கப்பட்டதாக இருந்த பொழுதும் இப்பொழுது பாடசாலைகள், தேசிய பாடசாலைகள் என்று மாகாணத்துக்கு இருக்கின்ற பாடசாலைகளையும் அது ஏற்கனவே பௌதீக வளங்கள் எல்லாமே நிறைந்த பாடசாலைகளை தங்கள் மத்தியின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு சுற்று நிறுவத்தை கொண்டு வந்து அந்த அதிகாரத்தையும் பறித்தார்கள். அதில் வருத்தப்பட வேண்டிய விடயம், சில பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் கூட எங்களுடைய மாகாணத்துக்கு இருக்கின்ற ஒரு அதிகாரம் என்கின்ற பக்கத்தை கூட சிந்திக்காமல் தங்கள் பாடசாலைகள் ஒரு தேசிய பாடசாலையாக வர வேண்டும் என்ற பக்கத்தில் பல ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகளை நாடி சென்றதும் அந்த உத்தரவாதத்துக்கு அமையாவது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இப்பொழுது இன்னொரு பிரச்சனை, மாகாணத்துக்கு இருக்கின்ற இந்த வைத்தியசாலைகளையும் மத்திய தங்களிடம் தர வேண்டும் என்று வலியுறுத்துவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பிரச்சனை கடந்த காலங்களிலும் கூட, நான் அமைச்சராக இருந்த காலத்திலும் கூட தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை கேன்சர் ஹாஸ்பிட்டலாகவும் இருக்கின்ற பொழுது அப்பொழுது எல்லோருமால் கூறப்படுகின்ற நல்லாட்சி அரசாங்கத்தில் ராஜித சேனரண்ணவின் கீழ் அந்த வைத்தியசாலைக்கான மருந்து பொருட்கள், கேன்சருக்கான மருந்து பொருட்கள் மிக பற்றாக்குறையாக வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதனை கூடுதலான அளவில் நோயாளிகளுக்கு ஏற்ற வகையில் அந்த மருந்துகளை வழங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் கூட எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்திய கருத்து, மத்தியிடம் அந்த வைத்தியசாலையை தாருங்கள், நாங்கள் அதனை வடிவாக அதனை மெயின்டைன் பண்ணுகின்றோம் என்ற தகவலை சொல்லியிருந்தார். இப்பொழுது இருக்கின்ற பவித்ரா வன்னியாராச்சியும் கூட தான் மத்திய இங்கிருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு தாங்கள் எதுவும் செய்து தரமாட்டோம், ஏனென்றால் நாங்கள் மத்திய அதனை கைப்பற்ற வேண்டும் என்று அவரும் ஒரு விதண்டாவாதமாக அவரும் பேசுகின்ற கருத்து என்பது, யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம், இந்த 13வது திருத்த சட்டமும் அல்ல, எந்த ஒரு ஜனநாயக பண்புகளும் இல்லாமல் நாங்கள் இவற்றை மத்தியின் கீழ் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை சொல்லுவதாக அமைகின்றது. எனவே ஒரு அதிகாரமும் இல்லாமல் மிகச் சொற்ப அளவில் இருந்த அதிகாரங்களை கூட மத்திய இப்பொழுது ஒரு சர்வாதிகார போக்கில் ஜனநாயக விரோதமாக மாகாண தேர்தலையும் வைக்காமல் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளை வைத்து கொண்டு இப்பொழுது இருக்கின்ற சொற்ப அதிகாரங்களையும் பறிமுதல் செய்கின்ற நிலைமை என்பது 13வது திருத்த சட்டத்தை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. எனவே ஒரு சர்வதேச சட்டம் இப்பொழுது நிலையில் இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வியையும் இந்த இடத்தில் எழுப்புகின்றது. அரசியல் கைதிகள் அல்லது விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் புனரவாழ்விக்கப்பட்டு விட்டு விடுதலை செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலை நீங்கள் உங்களது கணவரை மொழிவாய்க்காலில் இராணுவத்திடம் கையளித்திருக்கிறீர்கள். அதே போல பல
குடும்ப உறுப்பினர்கள் தமது உறவினர்களை கையளித்தும் காணாமல் போயிருக்கின்ற நிலைமையில் காணப்படுகிறது. இந்த வேளையில் நீங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது? இந்த இடத்தில் நாங்கள் 2009 இலங்கை இராணுவத்திடம், அதுவும் இப்பொழுது கொரோனா சேலனியினுடைய தலைவராக இருக்கின்ற சவேந்திர சில்வாவினுடைய 58வது படையணியிடம் எங்களுடைய உறவுகளை கையளித்திருந்தோம். இன்றைக்கு 12 கடந்தும் இது மௌனமாக போய்கொண்டிருக்கின்றது. வேறு வேறு பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டால் இந்த பிரச்சனைகள் எங்களால் மறக்கப்பட்டுவிடும், அல்லது நாங்கள் நீதி கோருகின்ற பக்கத்தில் இதனை அழுத்தி கேட்க மாட்டோம் என்ற பக்கத்தில் இன்றைக்கு வேறு வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து முன்னே போட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் 12 காலமாக நாங்கள் எங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு எங்கே இருக்கின்றார்கள், அவருக்கு என்ன நடந்ததென்றதை அரசு சொல்ல வேண்டும். கடந்த ஆட்சி மாற்றத்திற்கு முன்னர் தன்னிடம் இரகசிய முகாம் இருக்கின்றது என்பதை எல்லாத்தையும் இதே மஹிந்த ராஜபக்ச அரசு சர்வதேசத்துக்கு ஒப்புக்கொண்டது. அதே போல சர்வதேச மன்னிப்பு சபையில் இருந்து சகல மனித உரிமை அமைப்புகளும் இலங்கை அரசிடம் இவ்வாறான இரகசிய முகாம்கள் இருக்கின்றது என்பதை பகிரங்கப்படுத்தியிருந்தது. அதை ஐக்கிய நாடுகள் சபையிலும் கூட மிக தெளிவாக அவர்கள் அறிக்கையிட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதும் நாங்கள் இந்த அரசிடம் கேட்க வேண்டும், ஏனென்றால் இப்பொழுது ஜிஎஸ்டி வரி சலுகையில் இருந்து இன்றைக்கு சர்வதேச நாடுகள் இவர்களுக்கு மிக அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றார்கள். இன்னும் நிறைய அழுத்தங்கள் இவர்கள் மீது பிரயோகிக்கப்படும். பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய நீக்கம் அல்லது 31 தீர்மானத்தினுடைய தொடர்ச்சி என்றெல்லாம் பல பிரயோகங்கள் வந்தாலும் கூட இந்த அரசு தான் பொறுப்பு கூறலை செய்வதை தவிர்க்கின்ற செயல் திட்டத்தை முன்னெடுக்காமல் இந்த இறுதிப்போரில் சரணடைந்தவர்கள் காணாமல் போனவர்கள் என்று தன்னுடைய கைவசம் இப்பொழுது இருக்கின்றவர்களையாவது விடுதலை செய்து ஒரு நல்ல சமிச்சியை காட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் நிச்சயமாக இது இவர்களுடைய போக்கு என்பது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஒரு மிக மோசமான நிலைமையை தான் வரும். நாங்கள் இலங்கைக்குள் வாழ்கின்றவர்கள் என்ற பக்கத்தில் நாங்களும் ஒரு கொடிய வறுமை, பொருளாதார பின்னடைவு எல்லாவற்றையும் நாங்களும் எதிர்நோக்க வேண்டியவர்களாகத்தான் தமிழர்கள் தரப்பும் இந்த மண்ணில் இருக்கின்றோம். எனவே இந்த அரசு நாங்கள் கையால் கொடுத்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும், சர்வதேசத்துக்கு தான் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு அல்லது நல்ல சமிச்சியை தமிழ் மக்களிடம் ஒரு நல்லிணக்கம் அல்லது நல்ல பக்கத்தை காட்டுவதற்காக வென்றாலும் அவர்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே இவர்களை விடுதலை செய்ய வேண்டும், இதனையும் பரிசீலிக்க வேண்டும். ஏனென்றால் முடியும், இது ஜனாதிபதியாலும் பிரதமராலும் முடியும். ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கின்றார், மரண தண்டனை கைதிகளை எல்லாம் விடுதலை செய்கின்றார். எனவே ஒரு ஒரு இன விடுதலைக்கு போராடி 12 எங்கே இருக்கின்றார்கள் என்று கூட காட்டாமல் இரகசிய முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இந்த இதே நேரம் நாமல் ராஜபக்ஷ துணிச்சலாக இதையும் தன்னுடைய அமைச்சுக்கு அப்பாற்பட்டு விடுவிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் காலம் கரைந்தோடி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உறவுகளை, அன்புக்குரியவர்களை தேடி பெற்றோர்கள் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். மனைவிமார் மிக மன அழுத்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிள்ளைகள் தங்களுடைய தந்தையரை தேடி அவலப்பட்டு கொண்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே உடல் உள மன தாக்கங்களுக்கு உட்பட்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவை தோற்றுவிப்பதற்காக வேணும் தங்களுடைய கைவசம் இருக்கின்ற வர்களையாவது விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.